அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகாமே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக கோயிலின் இன்றைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயிலுடைய டினார் மதிப்பு முதலாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1045 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 269 ரூபாயாக உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கல் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு 266.88 ரூபாயாகவும் இலங்கைக்கு 1028.80 ரூபாயாகவும் உள்ளது. அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சையும் விட மெஷினில் ரொம்பவும் ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க. தொடர்ந்துமே தெரிவிக்கிறோன்று தான் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத எப்போவுமே உங்களுடைய பற்றுச்சீட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பணம் அனுப்ப போனாலோ அல்லது வேறு யாரிடமாவது பணம் அனுப்ப கொடுத்தாலோ நீங்கள் கொடுத்த பற்றுச்சீட்டில் அக்கௌண்ட் நம்பர் இல்லாமல் போய் அதே ஏரியாவில் அதே எக்ஸ்சேஞ்சும் இல்லாமல் போனால் பணம் அனுப்ப முடியாமல் போகும். அதனால் அக்கௌண்ட் நம்பரை கவனிச்சுக்கோங்க. ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்டார் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே அந்த அக்கௌண்ட் நம்பரை வேற எழுதி கொடுத்துருங்க, இல்லைன்னா பணம் அனுப்ப முடியாது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கைக்கு பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜி எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுக்காஸ், கேபிஇ, யூஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளை பற்றி தெரியத்தாரது கடைசி மாத கடைசின்றதால நிறைய பேருக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனாலும் நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா பல சகோதரர்கள் தெரிவிச்சிருந்தாங்க 250 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும். குறிப்பாக அந்த குவைட் சிட்டி, மாலியா, அது மட்டும் இல்லாமல் ஃபஹில், ஹவாலி, கைத்தான், ஜிலேப் ஷோக், இந்த மாதிரி பகுதிகளில் தொடர்ந்துமே முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் போய் பணம் அனுப்புறதுக்கு ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் ரேட்டு கம்மியாக இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் அனுப்புறதை தவிர்த்துக்கோங்க. கோயிலுடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 14 தினார் 185 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 16 தினார் 549 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 300 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 913 ஃபீல்ஸ். இந்த நாட்களில் தங்க விலை குறைஞ்ச நிலையில் அப்படியே இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக குறையுதான்னு. விடுமுறையை கழிக்க துருக்கி சென்ற பல குவைத்திகளும் இப்போ கடைசியில் குவைத்துக்கு திரும்ப வர முடியாத அளவில் சிக்கி துவைக்கிறாங்க. பல பகுதிகளிலையும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்குது மழை பொழிவால். அது மட்டும் இல்லாமல் குவைத்துக்கு வர முடியாமல் எத்தனையோ தொழிலாளர்கள் அவங்களோட போனவங்களும் சிக்கி துவைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள். வீடியோ காட்சிகள் சில ஐ குவைத் நாட்டின் முன்னாள் மன்னர் ஷேக் சபா அல் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்கள் மறைந்து இன்றுடன் 3 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்க பிரார்த்திக்கின்றேன். இவருடைய ஆட்சி காலங்களில் நம்மளுக்கு இருந்த சுதந்திரம் தற்போது கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பறிப்போயிருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஷேக் சபாவுடைய ஆட்சி காலங்களில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல் அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் இன்றைய குவைத் வந்து இப்போதைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக மாறி இருக்குது. எத்தனை பேருக்கு அது உங்களுக்கு தெரியுது? மறக்காமல் கமெண்டில் தெரிவி பண்ணுங்கள். அவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குவைத்தில் வந்து சிறுவர்கள்ட்ட ஃபோன் கொடுக்குறத தடை செய்யணும் அப்படின்னு சில சமூக வலைத்தளங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான காரணம் குறிப்பாக 5 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் தொலைபேசியோ அல்லது டேபோ
இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து பாவிக்கிறத தடை செய்யணும் அப்படின்னு தான் ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாகவே சில குழந்தைகள் வந்து ரொம்பவும் அடிக்ட் ஆகினதால் ஃபோன் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல, அந்தளவு ஒரு சூழல் உருவாகி இருக்குது. ஏன்னா இந்த குவைத்தை பொறுத்த வரையில் நிறைய தொழிலாளர்கள் வீட்டு பணி பெண்கள் கண்டிருப்பீங்க. சின்ன பிள்ளைங்க 2 வயசு, 1 வயசு, 2 வயசு, 3 வயசு பிள்ளைங்கள்ட்ட கூட டேப் இல்லைனா ஃபோன் இருக்கும். இந்த நிலைமை நிச்சயமாக மாறணும், இல்லைனா குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்பவும் பாதிக்கப்படும். 40,000 ரியால் ஏலத்துக்கு சென்ற 15 கிலோ பேரிச்சம்பழம், வெறும் 15 கிலோ பேரிச்சம்பழம், குவைத்தி தினாருக்கு கிட்டத்தட்ட 3,300 தினார் வரும். 40,000 ரியாலுக்கு கடைசியில் ஏலத்தில் ஒரு நபர் எடுத்திருக்காரு. மாசத்துக்கு ஒரு 50-60 தினார் சேமிச்சு வந்தாலும் கிட்டத்தட்ட 3,300 தினார் சேமிக்கிறதுக்கு 5 வருட காலம் ஆகும் குவைத்தில். ஆனா ஒரு 15 கிலோ பேரிச்சம்பழம் 40,000 ரியால். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட்ல தெரிவி பண்ணுங்க. மிக முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்த உள்துறை அமைச்சகம், 8 ஆசிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல கட்டுமான பணிகள்லையும் வீடுகள்லையும் பல இடங்கள்லையும் மின்சார உபகரணங்கள் மற்றும் கட்டுமான தொழிலுக்குரிய பயன்பாட்டுக்குரிய உபகரணங்கள், செம்பு கம்பிகள், இது போன்ற பல தொகைகள் வந்து இவங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. பல பகுதிகளிலையும் திருடிய பொருட்களை வந்து ஒரு குடவுனில் சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா இதை விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வாகனம் நிறுத்தி வைக்க முடியல, வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருட்களை வைக்க முடியலை, சாதாரணமாக வண்டி கழுவுறதுக்கு வைக்கிற பக்கெட்டை கூட சிலவங்க திருடிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி திருடர்கள் மிக மிக முக்கியமான குற்றவாளிகள், இவங்களை மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. எல்லாரையும் கைது பண்ணணும் உள்துறை அமைச்சகம். 19 நபர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் மதுபான வியாபாரம் இது போன்ற பல செயல்பாடுகளில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்கள். குவைத்தை பொறுத்த வரையில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த போதைப்பொருள் வியாபாரம், போதைப்பொருள் வியாபாரிகள், மதுபான வியாபாரிகள், இவங்களையும் உடனடியாக கைது பண்ணணும். எந்த ஒரு பகுதிகளிலையும் தயவு செய்து யாராவது மதுபானமோ போதைப்பொருளோ வியாபாரம் பண்ணினாங்கன்னா 1-88-41-41 என்ற இலக்கம் அல்லது 112 என்ற அவசர இலக்கம், இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு இலக்கத்துக்கு அழைப்பை விடுத்து பிடிச்சு கொடுத்துருங்க. இவங்களால் தான் நம்மளுடைய நிம்மதியும் அமைதியும் சீர்குலையுது. வணிக கட்டிடம் ஒன்றில் ஆண் மற்றும் பெண்கள் இரு தரப்புகளுக்கிடையே ஒரு சண்டை காட்சி ஒன்று பதிவு செய்யப்பட்டு உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது மாதிரியான சண்டைகள் வந்து யாராவது வெளிநாட்டவர்களோ அல்லது குவைத்திகளோ, குவைத்திகள் போட்டால் அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க, வெளிநாட்டவர்கள் யாராவது சண்டையிட்டால் உடனடியாக ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. பொதுவெளிகளில் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளுக்கு போயிடாதீங்க. 34 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. மஹபூலா, மங்காஃப், சல்மியா, ஃபர்வானியா போன்ற பகுதிகளில் பொது ஒழுக்கங்களையும் மீறிய குற்றத்துக்காகவும் விபச்சாரம் மற்றும் மசாஜ் ட்ரைனிங் சென்டர் மசாஜ் பண்ணுறது இது மாதிரியான பல தவறுகள் செய்த குற்றத்துக்காக. இன்னொரு முக்கியமான தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் பொது ஒழுக்கங்களை மீறுறது, அரை குறையான ஆடைகளை போட்டு டான்ஸ் ஆடுறது, இல்லை வேறு ஏதாவது கெட்ட வார்த்தைகளை போய் பிரயோகிக்கிறது நாட்டின் பொது ஒழுக்கங்களை மீறுறது. இதில் முக்கியமான பொது ஒழுக்கம்னா என்ன, ஆடைகளில் அரைகுறை ஆடைகளை பின்பற்றுறது. அது இது வந்து குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் செயல்படக்கூடிய ஒரு விடயம். சரி, நம்ம பொதுவான இன்னொரு விடயத்துக்கு வருவோம். தொடர்ந்து நாம் வெளிநாட்டவர்களை பற்றியே தான் சொல்கிறோம். ஆனால் குவைத் நாட்டில் வெளிநாட்டவர்கள் மட்டும்தான் பொது ஒழுக்கங்களை மீறுறாங்களா சமூக வலைத்தளங்களில்? இந்த வீடியோ காட்சியை பாருங்கள். الله شكرا شكرا حقك اللي اخترع المونجار وشكرا لك من القلب المنقذ شكرا لعيادات التجميل شكرا الف شكر لكم அவங்கள அழகுபடுத்தினதுக்காக அழகியல் நிபுணர்களுக்கு என்னுடைய எடைய பாருங்க உடைய பாருங்க ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி செலுத்துறாங்க. இன்னொரு பிரபல்யமான பாடகி ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பாட்டை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு சமூக வலைத்தளங்கள்ல நைட்டியோட. அப்போ இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இந்த நாட்டில், அப்போ இந்த நாட்டவர்களுக்கு சட்டம் இல்லையா? ஏன்னா நம்ம வெளிநாட்டவர்களை பற்றி நம்ம நிச்சயமாக ஒவ்வொரு நாளுமே வீடியோ போடுறோம்.
இந்த மாதிரி ஆசிய நாட்டவர் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்தியர் இப்படி பண்ணியிருக்காரு, ஸ்ரீலங்காக்காரங்க இப்படி பண்ணியிருக்காங்க, பிலிப்பீன் நாட்டவர் இப்படி பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷ் நாட்டவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நாட்டவரையும் வெளிநாட்டவர்களை குறிப்பிடுறோம், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே பார்க்குறோம். வெளிநாட்டவர்களை கைது பண்ணுறாங்க, நாடு கடத்துகிறாங்க, பொது ஒழுக்கங்களை மீறிய குற்றத்துக்காக அப்படின்னு. சரி, அப்போ வெளிநாட்டவர்கள் மட்டும்தான் தவறு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு காலமும் சுட்டி காட்ட முடியாது. ஆடை கலாச்சாரங்களில் இப்போ ரொம்ப பின்தங்கி போயிட்டுருக்குது குவைத்துடைய நிலைமையும் சொல்லப்போனால். ஏன்னா இப்போ ஆடை கலாச்சாரம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ரொம்பவும் தள்ளி போயிட்டுருக்குறாங்க. சரியாக சட்டத்துக்கு எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துடைய ஒரு ஈமானில் ஒரு பாதியாக நம்ம நினைக்கிறோம் சரியா சட்டத்தை. அதுக்கே இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு அரபு நாடுகளில் கலாச்சாரம் வளர்ந்துக்கிட்டு வருது. அந்நிய கலாச்சாரங்கள், மேற்கத்திய கலாச்சாரம், குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டவர்களை போய் இவங்க திருமணம் முடிச்சுட்டு வரும்போது அந்த வெளிநாட்டு பெண்மணிகள் எந்த மாதிரி அவங்களுடைய கலாச்சாரத்தை இதுக்குள்ளே பரப்புகிறாங்களோ அந்த நிலையிலேயே பலரும் வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை தானாகவே எடுத்துக்கிறாங்க, மார்க்கத்தையோ பொது அறிவையோ மறந்துடுறாங்க. ஜனநாயக சுதந்திர குறியீடு அரபு உலகில் முதலாவது இடம் குவைத்துக்கு. தனி மனித சுதந்திரம், வலுவான பொருளாதாரம், அது மட்டுமல்லாது தனிநபர் அதிக வருமானம், உண்மையான ஜனநாயகம், வலுவான பொருளாதாரம் கொண்ட ஒரே நாடு குவைத் மட்டுமே. ஆனால் இதில் மற்றது எல்லாமே குவைத்துகளுக்கு பொருந்தும். ஓகே, இதில் சொன்ன எல்லாமே குவைத்தி குடிமக்களுக்கு 100%க்கு 100% பொருந்தும். ஆனால் இதில் ஒரே ஒரு விடயம், தனி மனித சுதந்திரம் அது வந்து வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்குதா? இன்றைக்கு வரைக்கும் பல வருட காலமாக குவைத்தில் வேலை செய்கிறவங்க இருப்பீங்க, என்னுடைய வீடியோவை தொடர்ந்தும் பார்க்குற எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. சரி, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தனி மனித சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்குதா? 100%ல 10% கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. மறக்காமல் பதில் சொல்லுங்கள். பல உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனத்தை செலுத்திய ஒரு இளைஞரை குவைத்துடைய போக்குவரத்து துறை கைது பண்ணியிருக்கிறாங்க. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வேகத்தை நீங்களே பாருங்கள், மீட்டரில் எத்தனையில் இந்த மீட்டர் ஸ்பீட் மீட்டர் நிற்குதுன்னு. 200 நிற்குது. குவைத்தில் ஸ்பீட் லிமிட் மேக்சிமமே கேமரா அடிக்கும். 120 கடைசி 130க்கு மேலே போனால் கேமரா அடிக்கும். ஆனால் 200 ஸ்பீடில் இந்த வண்டி அதை சேஸ் பண்ணுது. ஆனால் அதுக்கு முந்தி அந்த வண்டி போயிட்டுருக்குது. அப்போ கிட்டத்தட்ட அந்த வண்டி ஒரு 250 ஸ்பீடில் சரி இல்லை 240 ஸ்பீடில் சரி போகுது. ஆனால் எதில் போகுதுன்னு பார்த்தீங்களா, ரோங் சைட்டில் போயிட்டுருக்குது. அந்த வண்டி போகிறது ரோங் சைட்டில். இப்போ இந்த வண்டி இந்த பக்கம் போகிறது தான் கரெக்டான ரூட், ஆனால் அந்த வண்டி போனது ரோங் சைட்டில். இதே வேகத்தில் போய் முன்னாடி நேருக்கு நேர் ஒரு வாகனம் மோதி இருந்தால் என்ன ஆயிருக்குன்றது ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்கள். ரொம்ப கவனமாக இருங்க வீதிகளில் பயணிக்கிற எல்லா ஓட்டுநர்களும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் பாயிண்ட், இந்த வண்டியை பாருங்கள், உள்ளே எக்ஸிட் ஆகிற மாதிரி போயிட்டு உடனே அந்த சடனாக திருப்பிட்டாங்க வண்டியை. ஏன்னா இந்த மாதிரி பலரும் செய்வாங்க. அதனால் எக்ஸிட் பாயிண்ட் வரும்போது மட்டும் எப்போவுமே ஓட்டுநர் கவனமாக இருங்க. சிலர் சடனாக உள்ளே போயிட்டு உடனே வெளியேறுவாங்க. அதனால் எக்ஸிட் பாயிண்ட் வரும்போது, பிரிட்ஜுக்கு அடியில் எக்ஸிட் பாயிண்ட் வரும்போது ஓட்டுநர்கள் ரொம்ப அவதானமாக கவனமாக இருங்க. ஏன்னா அந்த செகண்டில் பார்த்திங்கன்னா யாராவது நான் ரோட்டை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சடனாக உடனே திருப்பிடுவாங்க. இப்போ ஓட்டுநராக இருந்தாலும் கொஞ்சம் பயந்து நின்று பார்த்து சிலர் போவாங்க. ஆனால் குவைத்துகளை பொறுத்த வரையில் சடனாக திருப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப கவனம். இந்த எக்ஸிட் பாயிண்ட் போகும்போது கொஞ்சம் அவதானமாக இருங்க ஓட்டுநர்கள். அதே போல் பல பகுதிகளையும் தொடர் சோதனைகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. வெளிநாட்டவர்களுக்கு நிம்மதி சீர்குலைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் செய்யக்கூடிய தவிர எல்லாரையுமே பாதிக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் இந்த நியூஸுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். காலையிலேருந்து இரவு மட்டுக்கும் செய்தியை தேடுறது, கிடைக்கிற செய்திகளை அப்லோட் பண்ணுறது, இதுதான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கை பயணமாக போயிட்டுருக்குது. அதுக்கான காரணம் உங்கள் எல்லாருக்குமே சில விடயங்களை தெளிவுபடுத்தணும், புரிய வைக்கணுன்றதுக்காகத்தான். ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.